முன்னணி ஹீரோக்களா இருக்கிற பல பேர் அவங்க அவங்களுடைய பேட்டிகள்ல உச்சரிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா எங்களுக்குள்ள போட்டி இருக்கு ஆனா பொறாம இல்ல அப்படிங்கறதுதான் விஷால் ஜீவா ஆர்யா இந்த மாதிரி இளம் தலைமுறை ஹீரோக்கள் தங்களுக்குள்ளார அப்படி பழகிட்டு வந்தாலும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்த நம்ம விஜயும் அஜித்தும் அப்படி நடந்துக்கிறாங்களா பாக்குறதும் கேள்விப்படுறதும் அப்படி இல்லையே என்ன செய்யறது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையே உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொட்டுன்னு பொறிகிளம்பற மாதிரியான விஷயங்கள் விளங்கும் ரெண்டு பேரும் ஹீரோக்களான இவங்க தங்களோட படங்களுடைய ட்ரெய்லரையோ தலைப்பையோ வெளியிடும்போது உலகம் திடுக்குன்னு இருக்கு ஏன் அப்படின்னா எல்லா ரசிகர்களும் ஒரு இடத்துல கூடி வான்வழி வயர் வழி சிக்னல் கூட ஸ்தம்பிக்க இதுல என்னோட ஹீரோ தான் டாப்பு ஹீரோ டுபாகூர் அடுத்தவங்க தாவாங்க அப்பள கட்டையால மோதரா மாதிரி அசுர வேகத்துல நடக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் புலி படத்துடைய ட்ரெயிலர் இரண்டாவது வரும்போது வரும்போதுதான் தன்னோட படத்தை தலைப்பு அறிவிச்சிருக்காரு அஜித் அன்னைக்கு மாலை இரண்டு தரப்பு ரசிகர்களுக்கும் இடையில ஏற்பட்ட சண்டையை விட்டுத்தலுங்க அது காலங்காலமா நடந்துட்டு வர்றதுதான் ஆனா விஜயோடைய ட்ரெய்லருக்கு வந்திருக்க வேண்டிய எல்லா கவனமும் அஜித்தோட தலைப்பு மேல குவிஞ்சிருக்கு அஜித் தலைப்பு மேல குவிய வேண்டிய எல்லா கவனமும் விஜயோட புலி ட்ரெயிலர் பார்ட் டூலையும் குவிஞ்சிருக்கு இப்படி வெந்தது பாதி வேகாதது பாதி அப்படின்னு பரவலா போய் சேர்றதுனால யாருக்கு என்ன லாபம் யோசிக்க வேண்டியது இந்த இருபேரும் ஹீரோக்களை தான் தவிர வேற யாரும் கிடையாது நல்ல வேலை விநியோகஸ்தர்களுடைய எதிர்பால ரெண்டு பேருடைய படங்களும் ஒரே நேரத்துல திரைக்கு வராம இருக்கு இல்லனா அதுவும் நடக்கும் போல இருக்கு